ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்வார், மலத்திலே இருக்கின்ற புழுவை எடுத்து சோற்று பானையில் வைத்தால் இறந்து விடுமா. அந்த மாதிரி வெறுமனே லௌகீக மனம் படைத்த அந்த புழுவை எடுத்து ஆன்மீக இடத்துல வச்சா கூட அதெல்லாம் இருக்க முடியாது, ஓடி போயிடும், இறந்து போயிடும், அதால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொரு அழகான கதை சொல்வார் ராமகிருஷ்ணர். ஒரு நாலு மீன் விற்கும் பெண்கள் சண்டையில் மீன் விற்றுட்டு ஊருக்கு திரும்பப்போ ரொம்ப இருட்டிருச்சு. அதனால் வழியில் ஒரு பூ விற்கின்ற ஒருவருடைய வீட்டில் அடைக்கலம் கேட்குறாங்க, நாங்கள் இங்கே ராத்திரி தங்கிட்டு காலையில் போகலாமான்னு. அந்த நபர் சொல்கிறார், நல்லா இருந்துக்கோங்க, அதுக்கு என்னம்மா அப்படின்னு இடத்த கொடுத்துட்றாரு. ஆனால் ராத்திரி 4 மணி நேரம் அவங்க புரண்டு புரண்டு படுத்து அவங்களுக்கு தூக்கமே வரலை. அப்போ தான் ஒரு மீன்காரிக்கு ஒரு யோசனை வந்ததான், அப்பா இங்கே தூக்கம் வராமல் இருக்கிறது காரணம் நமக்கு பூவாசனையால் தான். அவங்களுடைய மீன் கூடையில் தண்ணி தெளித்து தலாணி பக்கத்தில் வச்சோட நிம்மதியாக தூங்கிட்டார்களாம். நம்முடைய மனமும் எந்த வாசனைக்கு ஒட்டியதோ அந்த வாசனையில் தான் ஒட்டும். புது வாசனை டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த பழைய நபர்கள்லாம் காணாமல் போயிடுவார்கள். எப்போ உங்களுக்கு உலகம் முழுக்க ஆன்மீகமயமாக மாறிட்டே இருக்குன்னு தோணுதோ அப்போ நீங்கள் ஆன்மீகமயமாக மாறிட்டுருக்கீங்க. உங்களுக்குள் மாற்றம் நடக்கின்றது. எந்த உணர்வு உங்களுக்குள் வருகிறதோ அது மாதிரி உங்களை சுற்றி உலகத்தை உருவாக்கிப்பீங்க.